மீண்டும் அதிரடி காட்டிய பிரகாஷ்ராஜ். அவரோட பேட்டி வந்துட்டாலே என்னமோ தெரில, ஒரு சுவாரஸ்யமாக அந்த பேட்டியை வந்து திருப்பி திருப்பி கேட்க ஒரு இதாக இருக்குது. எப்படி அவர் ஒரு பட நடிகரோ, ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய வசனமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்களை கடந்து இன்றைக்கி அரசியலில் பெரிய அளவில் தன்னுடைய அதாவது நாட்டத்தை மக்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து மோடி எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறார். அவரும் மோடி எதிர்ப்பாளர் அப்படின்றதில் மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன் தான் மோடி எதிர்க்கணும், மோடியில் மன்னர், இந்த மன்னரை நம்ம எதிர்க்காக எதிர்க்கணும் அப்படின்றதில் பிரகாஷ்ராஜ் மிக மிக தெளிவாக இருக்கிறார். நேற்றைக்கு கர்நாடகாவில் ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அருமையாக பேசியிருக்கிறார். சில விடயங்களையும் கொடுத்துவிட்டு சந்திருக்கிறார். மக்களுக்கு வந்து இந்த முறை தக்க பதிலடி மன்னருக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இது எல்லாவற்றையுமே பிரகாஷ்ராஜ் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார். எதற்காக பேசணும், ஏன் பேசணும்னு, எல்லா நடிகரும் அமைதியாக இருக்காங்களே, ஏன் அவர் மட்டும் பேசணும் அப்படின்னா, முற்போக்கு சிந்தனையாளர்களில் இவரும் மிக முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறார். எல்லா நடிகர்களும் பேசணும், ஆனால் பேர் புகழுக்காக இன்றைக்கி வட இந்திய சைடில் இருக்கக்கூடிய நடிகர்கள் பாஜகவில் சேர்ந்து ஓட்டு சேகரிப்பதற்காக, ஓட்டு வங்கி வாங்குவதற்காக, பதவி அணிக அதிகாரத்தை தன்வசம்படுத்துவதற்காக இன்றைக்கி பல நடிகர்கள் பாஜகவில் சேர்வதை காட்டிலும், அதற்கு உதாரணமாக, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பாஜகவில் சேரக்கூடாது, நான் இப்படி தான் நிற்பேன், நான் இந்த மாதிரி தான் பாஜகவை அடிப்பேன், இந்த மாதிரி தான் பேசுன்னு சொல்லி விளாசியிருக்கிறார். அதை தொடர்ந்து அந்த ராஜஸ்தானுடைய பிரதமரனுடைய வெறுப்பு பேச்சுக்கும் தக்க பதிலடி கொடுத்துருக்கிறார். அது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் வீடியோ உங்களுக்கு என்னால் ஒரு சின்ன வீடியோவாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகரும் இப்போது அரசியல் பேசக்கூடிய பிரகாஷ்ராஜ்மான அவர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மன்னர் ஆட்சியை தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கிறார். அதை தொடர்ந்து அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று பார்த்தோம், கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் அதை பார்த்துருக்குறாங்க. பெரிய அளவில் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா படத்தை தாண்டி, சினிமாவை தாண்டி ஒரு நபர், ஒரு தனி மனிதனாக அரசியலை எதிர்கொள்ள, அரசியல்வாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக பதிலடி கொடுக்க இன்றைக்கி பிரகாஷ்ராஜ் அவர்கள் ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு மிகப்பெரிய ஆட்சாப் தான் சொல்லி ஆகணும். இப்பேற்பட்ட ஒரு நடிகர் இன்றைக்கி அரசியல் என்பது ஒரு சாக்கடைங்கவும் பணம் சொல்லப்போனால், அந்த சாக்கடைக்குள்ளே எதுக்கு நம்மளும் உளுந்து பெறணும் அப்படின்னு நினைக்காம நம்மளும் அதில் இருக்கணும். ஏன்னா மக்களுக்காக ஒரு அரசியலை நம்ம இங்கே பேசணும்னு சொல்லி மிக மிக அருமையாக தெளிவாக சில விஷயங்களை இங்கே முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த பிரகாஷ்ராஜ் அவர்கள். இந்த பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய ஒவ்வொரு கண்ணோட்டமும் அடுத்தடுத்த தலைமுறையை நோக்கியே தான் இருக்கே தவிர, மன்னராட்சி அப்படின்றதில் விளாசுறதுல மிக மிக கடுமையான முறையில் பிரகாஷ்ராஜ் அவர்கள் மன்னரை விளாசி தள்ளி. இதை தொடர்ந்து இந்த மோடி அவர்கள் இந்த ராஜஸ்தானில் பேசிய அந்த பேச்சு, தாலி அறுக்கிறது, இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி தங்க நகைத்தெல்லாம் பிடுங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறது அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாக உதாரணம்னு கொடுத்துருக்குற மல்லிப்பூவினுடைய மனம் என்ன, மல்லி மனம், அந்த மனம் தான் அவர். அதே போல் தான் மோடியினுடைய மனத்துக்குள்ளே என்ன இருக்குது அதுதான் வெளியே வந்திருக்கிறது. மோடி இதிலேயே தெரில ஒரு மதவெறி பிடித்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. ஏன் மதவெறி பிடித்த ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வளர்ப்பு, அவருடைய வளர்ந்த விதம் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை சார்ந்தது. அந்த சேவக் சங்கத்திலிருந்து வளர்ந்து இன்றைக்கி ஒரு பிரதமராக, ஒரு இப்படி எதை பார்த்து வளர்கிறோமோ அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல, மோடி அவர்கள் வளர்ந்த விதம் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கோட்பாட்டை உள்வாங்கி தான் வளர்ந்த ஒரு மனுஷன். ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு என்ன, இந்துத்துவாக மாற்றணும், இந்து மக்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும், குறிப்பாக இந்து மக்கள் எக்ஸ்பெஷலி. அப்போ நானும் இந்து தானே அப்படின்னா நீங்களும் நானும் இந்துன்ற பட்டியலே வரமாட்டோம். நீங்கள் கும்புரசாமியோ நான் கும்புரசாமியோ அந்த இந்துன்ற பட்டியலே இருக்காது. அவர்கள் இந்துன்றது ஒரு மாயை, அந்த மாயைக்குள்ளே அவர்கள் மட்டும்தான் இருக்கணும், நம்ம யாரும் இருக்கக்கூடாதுன்றதுக்கு மிக மிக தெளிவாகத்தான் இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீது வெறுப்பை உமிழுகிறார் பிரதமர் மோடி அவர்கள். அதற்கு பிரகாஷ்ராஜ் அவர் மிக மிக தக்க பதிலடி கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் இது போன்ற பேச்சுக்களையும் முன்னெடுத்தே பேசிட்டு வந்துருன்னு எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த மன்னர் ஆட்சி, இந்த மன்னர் குஜராத்தில் ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு வேட்பு மனு தாக்கல் பண்ணி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகுது. அது வந்து மிஸ்டேக்குன்னு வந்து கரெக்ட் பண்ணுறது கூட டைம் கொடுக்காம அந்த வேட்பாளர் மனுவை வந்து உடனடியாக ரத்து பண்ணி சுயேட்சையாக வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியல், இது எந்த மாதிரியான அரசியலை நோக்கி முன்னெடுத்து சென்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்களே யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரி மோடியினுடைய பேச்சை கொண்டு புகார் கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கு எந்த பதிலடியும் கொடுக்கல. ஏங்க, திருடனை போய் ஒரு திருடன்கிட்ட கொடுத்தா எப்படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஒரு திருடன்
இன்னொரு திருடனை போய் வந்து காட்டி கொடுத்தா இல்லை புகார் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அவனும் நம்ம கூட்டாளி தானே, அவனை நம்ம தானே பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை தான் எடுப்பானே தவிர, அந்த விடயத்தில் அந்த விஷயத்தில் அவர் வந்து மோடியையோ இல்லை மன்னரையோ அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணுறது இல்லை. ஏன் எதுக்காக சொல்லுவார் அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுக்களை இங்கே மக்கள் மத்தியில் ஏன் அவர், நானே இந்த கேள்வி என்னோடய வீடியோவில் கேட்டிருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பேசலை, கர்நாடகாவில் பேசலை, கேரளாவில் பேசலை, இதிலெல்லாம் வேகாது இந்த பருப்பு, ஏன் வடநாட்டில் மட்டும் வேகுது அப்படின்னா, வடநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கடவுள் பக்தியை வைத்து இவர்கள் அவர்களுடைய அந்த ஓட்டை சேகரிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரகாஷ்ராஜும் அதை முன்வைக்கிறார். தொடர்ந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் மோடி அவர்களை கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இங்கே யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படின்றத தெளிவாக ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, நீங்கள் வந்து எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்க போகிறீங்களா இல்லை விஜயோடு கட்சி சேர போகிறீங்களா அப்படின்றதில்ல. ஆனால் பிரகாஷ்ராஜ் அவர்கள் மிக தெளிவாக பதில் சொல்லுகிறார், நான் எந்த கட்சியிலும் சேரலை, நான் எப்பொழுதும் எதிர்கட்சியாக இருக்க விரும்புகிறேன், அதுவும் மக்களோடு நின்று எதிர்கட்சியாக இருக்க விரும்புகிறேன். ஸோ நான் எந்த கட்சியிலும் சேரலை, எந்த கட்சியிலும் இருக்கவும் விரும்பலை, நான் எப்பொழுதும் என்னுடைய குரலை ஓங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி மிக மிக அழகாக ஒரு செய்தியை சொல்லி பிரகாஷ்ராஜ் அவர்கள் நகர்ந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. பிரகாஷ்ராஜ் மட்டும் பேசணும் அப்படின்னா இல்லவே இல்லை, எல்லா நடிகர்களும். ஏன்னா இப்போ விஜயை 10 பேர் ஃபாலோ பண்ணுறோம்னா, விஜய் வந்து தன்னுடைய கருத்தை இப்போ பாஜக எதிர்ப்பு அப்படின்னு முன் வச்சார், அந்த 10 பேரும் அந்த கருத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நடிகர்களோ இல்லை பிரபலங்களோ இல்லை வளர்ந்த நபர்களோ யார் இங்கே தேவை இந்த நாட்டை ஆளுவதற்கு, யார் இங்கே தேவை இல்லை அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கணும். அதுபோல் ஓட்டு எவ்வளோ முக்கியன்றதையும் சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம், நீங்கள் ஓட்டு போட்டால் தான் நம்ம அதை கேள்வியை கேட்க முடியும், ஓட்டு போடலை அப்படின்னா நீங்களும் நானும் யாரோன்ற மாதிரி தூக்கி எழுந்துட்டு போயிடுவாங்க. ஸோ யாரையும் ஓட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க, ஆனால் தமிழகத்தில் ரொம்ப 69% தான் வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறதுன்றது மிக மிக வருத்தமான செய்தி. அடுத்தபடியாக அண்ணாமலை அவர்களை சொல்லியிருக்கிறாப்புல, அண்ணாமலை வந்து தேஜஸ்வி யாதவுக்கு பரப்புரைக்கு போயிருக்கிறாப்புல, அண்ணாமலை அவர்கள் முதல்ல தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாருன்றதை பார்ப்போம், அப்புறம் பேசுவோம் கர்நாடகாவில் என்ன பண்ணார், இவருடைய தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுபடுது அப்படின்னு. இவங்களுக்கு என்னங்க வேலை, இப்படி தான் சுற்றுவாங்க, ராமர் ராமர் ராமர்னு இந்த ராமராஜ்யம் தான் நடக்குதா இங்கே, ஒரு ஒரு பேப்பட்ட ஒரு அட்டூழியத்தை இந்த மோடி கவர்மெண்ட் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக அந்த தென் மாநிலங்களிலிருந்து இந்த ஒரு மோடியினுடைய அந்த தோல்வி பயம் அவர்களுக்கு வடக்கு மாநிலத்து வரைக்கும் எட்டப்படணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். நேற்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகாக பிரதமர் ரொம்ப அழகாக பேசியிருக்கார், என்ன பார்த்திங்கன்னா, ராமரை விட தன்னை பெரிய ஆளாக நினைத்து கொண்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள், அதனால தான் இப்பேற்பட்ட பாடகத்தை புகட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லி இவர் எதை தாங்க முன் வைக்கிறார், இந்த இந்துத்துவாவை முன் வை, ராமர் தான் எல்லாமே வாங்க, ஒரு சமுதாயத்திற்கு ராமர் முக்கியம்னா இன்னொரு சமுதாயத்தில் ராமர் முக்கியம் இல்லை, ராமர் யார், ஹூ இஸ் ராமர் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அதை மிக தெளிவாக மோடி அவர்கள் வடக்கு அந்த வட மாநிலங்களில் பேசுவதற்கு காரணம், மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சக்தியை பாஜக மிக மிக தெளிவாக மிக மிக அழகாக எடுத்துக்கொண்டு நகர்த்தி கொண்டு இருக்கிறது. இப்போது இருக்கக்கூட காலகட்டங்களில் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இந்தியா எவ்வளவோ வளர்ச்சி நாடு கிழிச்ச நாடுன்றாங்க, ஆனால் இன்னும் அந்த மதத்தை பிடித்து தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் அந்த மத சாயத்தை தான் வைத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கோயிலை கட்டிட்டோம், ராமராஜ்யத்தை நடத்துகிறோம், அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. எவ்வளவோ நாடுகள் எவ்வளவோ தொழில்நுட்பம் சார்ந்த நாடுகள் இன்னும் என்னென்னமோ சாதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே வளர்ச்சி நாயகன் சொல்கிறாங்கல்ல மன்னரை, அந்த மன்னர் வந்து ஒரு கோவிலை வைத்து ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு கேவலமான செயல் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் பிரகாஷ்ராஜ் சொன்னதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், எத்தனையோ உண்ணாவிரத போராட்டத்தை பார்த்துருக்கேன், எத்தனையோ போராட்டத்திற்கு உண்ணாவிரதம் இருந்து பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு கோவில் கட்டுவதற்கு 11 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததை இங்கே தான் பார்க்குறேன். இது முதல் முறையாக நடக்குது, எந்த மாதிரியான கோமாளித்தனமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைவாக இந்த மாதிரி அரசியலை பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வெறுப்பு அரசியலை உமிழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கார், முக்கியமாக காங்கிரஸ் கட்சி மேலே. இப்போ யார் வரணும் வரக்கூடாதுன்றதை நம்ம தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு தேர்தல். ஸோ ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம். நம்ம வட மாநில சைடில் நாளைக்கு நாளாக நாளைக்கெலாம் கேரளாவில் தேர்தல் தொடங்குது, 89 மாநிலங்களில் தேர்தல் நாளைக்கு ஆரம்பமாகிறது நாளை கழித்து. ஸோ நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். என்ன நடக்க போகுது அப்படின்றத பக்கு பக்குன்னு இருக்குது, நானும் அந்த ஜூன் நாளுக்காக பொறுத்திருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத ஜூன் 4ஆம் தேதியும் நிச்சயமாக நம்ம பேசுவோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன், அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா. நன்றி, வணக்கம்.